அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருப்பூரில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நேற்று பிற்பகல் பலத்த சத்தத்துடன் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. நாச்சிபாளையம் பகுதியில் கடைகளின் கதவுகள் மற்றும் தகர ஷட்டர்கள் அதிர்வுக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. திருப்பூரில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. திருப்பூரின் பல பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். விஜயன், விவரங்கள். வணக்கம். அதாவது திருப்பூர் மாநகரம், காங்கேயம், தாராபுரம் உள்ளிட்ட மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல நேற்று மதியம் வந்து பலத்த சத்தத்தோடு நில அதிர்வு உணரப்பட்டது. இந்த நில அதிர்வு ஏற்பட்ட சம்பவம் குறித்து புவியியல் துறையினர் இந்த பகுதிகளில் ஆய்வு செய்து கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிறத அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. அதாவது திருப்பூர் நாச்சிபாளையம் பகுதியில நில அதிர்வின் போது அந்த பகுதியில இருந்த அந்த கடைகள்ல இருந்த தகர ஷட்டர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல இருந்த அந்த பொருட்கள்லாம் வந்து அந்த குலுக்கிய சிசிடிவி காட்சிகள் வந்து பதிவாகி இருந்தது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை இப்ப ஏற்படுத்தி இருக்கு. அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், தாராபுரம் மற்றும் திருப்பூர் மாநகரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல நேற்று மதியம், அதாவது மதியம் 3:35 அளவுல வந்து பலத்த சத்தம் கேட்டது. அந்த சத்தத்துடன் சேர்ந்து பல்வேறு இடங்களில நில அதிர்வுகளும் உணரப்பட்டது. இந்த நில அதிர்வு குறிப்பா திருப்பூர் நாச்சிபாளையம் பகுதியில செயல்பட்டு வரக்கூடிய அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வந்து பொருத்தப்பட்டிருந்த அந்த கண்காணிப்பு கேமரால பதிவாகி இருந்தது. அதுல பலத்த சத்தத்தோடு நில அதிர்வு ஏற்பட்ட போது அந்த கடையில் இருந்த ஷட்டர்கள், தகரம், சீட்டுகள் வந்து குலுங்கிய காட்சிகள் வந்து அந்த கண்காணிப்பு கேமரால பதிவாகி இருந்துச்சு. அதாவது திருப்பூர் காங்கேயம் சாலையில் இருக்கக்கூடிய இந்த நாச்சிபாளையம் பகுதியில சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்துட்டு வர்றாங்க. குறிப்பாக நேற்று மதியம் இந்த நில அதிர்வு உணரப்பட்ட போது பல்வேறு வீடுகள்ல இருந்த பொருட்களும் வந்து நகர்ந்து இருக்கு. அப்பகுதி மக்கள் வந்து அச்சத்தில் இருக்கிறாங்க. குறிப்பா இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல பல்வேறு பதிவுகளை பதிவிட்டு வர்றாங்க. அதுல குறிப்பா வந்து தங்களது பகுதியில பலத்த சத்தத்தோடு ஏற்பட்ட அந்த நில அதிர்வு இயற்கையாகவே ஏற்பட்டதா அல்லது அருகில் இருக்கக்கூடிய கல்குவாரியில் இருக்கக்கூடிய பாறைகளை பெயர்ப்பதற்காக வைக்கப்பட்ட வெடிச்சத்தமா என பல்வேறு கேள்விகளை வந்து அந்த சமூக வலைதளங்களை எழுப்பிட்டு வர்றாங்க. திருப்பூர் மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல நேற்று மதியம் திடீரென பலத்த சத்தத்தோடு நில அதிர்வு ஏற்பட்ட சம்பவம் அங்க வந்து புவியியல் துறையினர் ஆய்வு செய்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்.